பாய்ஸ், இன்றைக்கி நம்ம நக்கட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருவோம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு ப்ரெட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமேட்டால் கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் உப்பு, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம நக்கட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்ப்போம். பிரெட் க்ரம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்படிந்தால் மட்டும்தான் நம்ம பிரெட் க்ரம் பண்ண முடியும். அதுக்கு அதுக்கு அதனால தான் அந்த கிறிஸ்பியாக நமக்கு வந்து அந்த நக்கட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. இதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்ச பிரெட் க்ரம்ஸு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் வந்து படிப்படியாக கட் பண்ணது. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணிவிட்டு கூட வந்து மிளகா பொடி, நம்ம உப்பு தேவையான உள்ள உப்பு சேர்த்து நம்ம பிரெட் க்ரம்ஸோடு ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம வந்து வெஜ் நக்கட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு இதை கலந்து நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். எப்படி ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்ம வந்து எல்லா உருளைக்கையும் நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான். சப்போஸ் இது கூட நம்ம வேறு எதாவது ஆட் பண்ணணும், நம்ம வந்து கேரட்டை வந்து துருவி போட்டுக்கலாம், பச்சைப்பாட்டை கொஞ்சம் வேக வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக வேறு ஏதாவது காய் வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம பச்சைப்பாட்டானி, பீன்ஸு, கேரட்டு துருவி போட்டுக்கலாம். இதுபோல் நிறையா வெஜிடபிள்ஸ் எதாவது ஆட் பண்ணால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் வெஜிடபிள் எதுவும் ஆட் பண்ணல, நீங்கள் எதுனா கூட ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து வச்ச உருளைக்கிழங்க இதுபோல் நம்ம உருண்டை உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். இதை வந்து கார்ன்ஃப்ளோர் மாவை கொஞ்சம் கரைச்சி அதில் டோஸ்ட் பண்ணி அப்புறமேட்டா பிரெட் க்ரம்ஸில் நம்ம டோஸ்ட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம்னா, இது எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளோர் மாவு அப்படி கரைச்சி வச்சுருக்கிறது, இதை வந்து இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, பிரெட் க்ரம்ஸ், அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். சரிங்களா, நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர்லேயும் அந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் டோஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். கடாயில் வந்து எண்ணெய் ரெடியாக இருக்குது, நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா பொறிஞ்சு ப்ரௌனிஷாக வரணும். இது போல் ப்ரௌனிஷாக வரணும். ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்தோன்னா ஸ்நேக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையான, கிறிஸ்பியான வெஜ், சிம்பிள் வெஜ் ஸ்நேக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.